வணக்கம். நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழ போன பாடகி சுசீலா அவர்கள் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பற்றின மொழி வளத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழா இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2013 ஆண்டு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழக வேந்தர் முதல்வர் என்பதை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை இன்றைக்கு உள்ள நிலையை உணர்ந்து மனதார பாராட்டுகிறேன் என்று கூறினார். மேலும் கல்வி பொதுவான பட்டியலில் இருந்து மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்றினால்தான் அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உயர்கல்வி என மாற்ற முடியும் என்றும் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என கூறி அதற்கான சட்ட முன்மொழிவுகளை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளோம் என்றும் உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருகிறது என்றும் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். முன்னதாக பிரபல பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பி சுசீலா அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு காரணமாக நடக்க முடியாததால் அவரது இருக்கையிலிருந்து எழவே சிரமப்பட்டார். இதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டென பி சுசீலா அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைக்கே சென்று அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கினார். அப்போது இருக்கையிலிருந்து எழுந்த பி சுசீலா அவர்களால் நிற்க முடியாமல் தடுமாறி மீண்டும் நாற்காலியில் விழுந்தார். அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதறிப்போய் சட்டென சுசீலா அவர்களை தாங்கி பிடித்தார். பின்னர் உடனே அங்கிருந்த முதலமைச்சரின் பாதுகாவலர்கள் சுசீலா அம்மா அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டனர். பின்னர் சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிப்புற முனைவர் பட்டத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் நாற்காலியில் அமர்வதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கைத்தாங்களாக அமர வைத்தார். மேடையில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பன்மொழிகளில் ஏறக்குறைய 40,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர் பி சுசீலா அவர்கள். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இவருக்கு ஏற்கனவே பத்மபூஷன் விருது, 5 முறை தேசிய விருது, 3 முறை தமிழக அரசு விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறார். அதேபோல் இசையியல் அறிஞர் பி எம் சுந்தரம் அவர்களுக்கும் இன்றைய தினம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. நடக்க முடியாமல் இருந்த பி சுசீலா அவர்களுக்கு அவரது இருக்கைக்கே சென்று பட்டத்தை வழங்கியதோடு அவரது உடல்நலனில் மிகுந்த அக்கறை காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.